ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஹோட்டல்ல சாப்பிடுற அந்த பூரி சப்ஜி, அந்த மெயினா பூரியை விட அந்த சப்ஜி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், ரொம்ப காரமாகவும் இருக்காது. எஸ்பெஷலி குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அந்த சப்ஜி. ஸோ அந்த சப்ஜியே ஹோட்டல் சப்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடுகு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன், மஞ்சப்பொடி அரை ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அண்ட் இந்த வெங்காயம், ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். அது வந்து இதுக்கு இந்த சப்ஜிக்கு மெயினாக வந்து இதை வந்து இதை போல் ஸ்லைஸாட்டும் கட் பண்ணிக்கணும். நீட் நீட்டாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நீட்டாக ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டு, ரெண்டு பச்சை மிளகாய் அண்டு கொத்தமல்லி ஒரு கியூப். இந்த கொத்தமல்லி வந்து ஏன் கியூபாக போட்டிருக்கேன்றது உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ இந்த கொத்தமல்லியை நம்ம கியூபாக போட்டு வச்சுட்டோன்னா நம்மளுக்கு எப்போ வேணுமோ டக்குன்னு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு அண்டு உருளைக்கிழங்கு ரெண்டு நல்லா வேக வச்சு தோலை உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கணும். அண்டு மெயின் இதுக்கு வந்து இந்த கடலை மாவு ஒரு ஸ்பூனு. சரியா, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாம். வெங்காயம் வந்து பாதி வதங்கணும். அதுக்கப்புறம் பாதி வதங்கினப்புறம் உப்பு மஞ்சப்பொடியை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு போட்டுடணும். உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொத்தமல்லியும் போட்டுடணும். இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ மெயினா இந்த ஒரு ஸ்பூன் கடலை மாவு வச்சிருக்கோம் இல்லையா, அதை கட்டி இல்லாம கட்டி இல்லாம நல்லா கரைச்சுண்டு கடலை மாவு ஊத்தினப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த பச்சை வாசனை போற முடிய கலரி விட்டுட்டா அவ்வளவுதான். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், அப்பதான் அந்த பூரியோட தொட்டுண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஹோட்டல் சப்ஜி தயார், ட்ரை பண்ணி பாருங்க. பூரி எப்படி புசு புசுன்னு இது பண்றது அப்படின்னா, ஒரு அழகு கோதுமை மாவுக்கு ரெண்டு ஸ்பூனு ரவையை சேர்த்துக்கோங்க அண்ட் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் வெது வெதுப்பான வெந்நீரில் நம்ம பூரி மாவு பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி போட்டோம்னா நல்லா சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வரும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த ஒரு ஸ்லைட்டு கரகரப்பும் கொடுக்கும் அந்த பூரியில். ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.